இங்கே ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். ஆமாம், வாயிலே வந்துருச்சு, பணமே பழிக்குன்னு நினைக்கிறேன். சார், வனிதாவை பற்றி உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் ஓவராக ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு தயாராக இருக்கீங்களா? சார், இன்னும் ஒன்றுமே நடக்கலை சார். ஏன் சார், ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் போட்டு எடுத்தால் சட்ட ரீதியாக போடணும், அப்புறம் என்ன சார் அது? ஏன் சார், படத்தில் ஃபஸ்ட் ரைட் நடக்குது, சாங்கு நடக்குது, அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். இது நான் மூணு படம் முருகன் ஒரு படம் பண்ணுறேன். இந்த மாலை இனிய நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு போஸ்டர் போட்ட உடனே பயங்கர வைரலாக தீயாக பறக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கெங்கிருந்தோ ஃபோன் வருது, ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. என்னுடைய ப்ரொடியூசர் வினோத் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணார், சார் நம்ம ஒரு படம் எடுக்கலாமா, நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்களா, ஆனால் சம்பளமே கேட்கக்கூடாதுன்னாரு. அது எப்படி தம்பி, சம்பளம் இல்லாமல் எப்படி நடிக்கிறதுனே? இல்லைண்ணே, நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாரு. நீங்களே சொல்லுங்கண்ணே, ரெண்டு மூணு பேர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், பிக்கப்புன்னு ஒரு பேர் வைப்போம்மா தம்பி, நான் ஆனால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கு, வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ யார் ஹீரோயின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வனிதாவை ஹீரோயினாக போடலாமான்னு. போடலாம் போடலாம், ரொம்ப பாப்புலராக வைரலாக போகுன்னாரு. அப்போ நாங்கள் ஃபோட்டோஸில் எடுத்து போட்டோம். போட்டதுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்னு. கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. இந்த படத்தில் நான் வந்து டைரக்ட் பண்ணுறேன், மியூசிக் பண்ணுறேன். இது எனக்கு 100வது படம். அந்த அளவுக்கு எனக்கு பத்திரிக்கையாகவும் தொலைக்காட்சி நம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாக பெரிய பெரிய சேனல்லாம் எனக்கு கேட்டாங்க, சார் கல்யாணம் பண்ணிட்டீங்களா, பண்ண போகிறீங்களா, அது என்னென்னட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் சார், நாங்கள் முன்னாலே சொல்லக்கூடாது, ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறோம், அதில் அவங்க வனிதா வருவாங்க, அவங்க வாயால் சொல்லுவாங்க சார் அப்படி. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆயிடுச்சா ஆயிடுச்சாங்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது, ஆறாது ஆறாது நம்ம கையில் எதுவுமே இல்லை. அப்படி அமைஞ்ச ஆண்டவனுடைய கையில் இருக்கு, நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நிறையா ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும், ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பிக்கப்புங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடில் உலகம் பூரா எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இது வந்து ஒரு நடிகர் நடிகைங்கிற முறையில் நாங்கள் அந்த அன்றைக்கி ஃபோட்டோஷூட் எடுத்தோம், எடுத்து நாங்கள் இது பிஸ்னஸ்க்காக நாங்கள் விட்டோம். ஆனால் பட் இந்த அளவுக்கு பரவுங்க நான் நினைக்கல. உண்மையிலே 10 பேர் வாழ்த்துனாங்கன்னா அந்த வாழ்த்து பழிச்சதுன்னா நம்ம கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். இது என்னுடைய லத்திகா படம் வந்து உண்மையிலே அது ரொம்ப 350 நாள் ஓடிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும், ஓடிச்சா ஓட வச்சனான்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அதே மாதிரி ஓடும், ஓடவும் வைப்போம், ஏன்னா அவங்க வனிதா அதில் நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வினோத் வந்து இந்த படத்தை முத முத மகாரணி கோட்டம் படத்தில் நான் நடித்தேன், அதனுடைய நட்பு அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அவர் ப்ரொடியூசராக வராரு, ரொம்ப சந்தோஷம். அவர் மேலும் மேலும் படம் பண்ணணும், அதுக்கும் மேலாக நான் வந்து முத முத பார்த்த சினிமாவில் முத நபர் என்னுடைய சகோதரர் விஜய் முரளி தான் நான் சொல்லணும். அவருடைய ஆசையிலாம் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அவர் இதில் முக்கிய பங்கு வச்சுருக்காரு. அதுக்கும் மேலாக நீங்கள்லாம் வந்து இவ்வளோ ஆர்வமாக உங்கள் வேலையெல்லாம் விட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்காக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். ஆமாம், வாயிலே வந்துருச்சு, பணமே பழிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சஸ்பென்ஸாக நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன், அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து இருக்குது இல்லையா, இல்லை இதோட போகிறது என்ன, ஆடியோ லான்ச் இருக்குது, என்ன படம் ட்ரெய்லர் இருக்குது, அப்போ சொல்லுவோம். இப்போ தான் விதை விதைச்சிருக்கோம், இன்றைக்கி காயாயும் மரம் ஆயும் பழுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை உங்களுடைய எண்ணங்கள் எங்களை வந்து வளருவீங்க, ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறேன்னா உங்களுடைய சப்போர்ட் தான், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குற உங்களுடைய கடமை. நல்ல கருத்தான காமெடியான படம் கொடுக்குறோம், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் வந்ததுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த முறை வரும்போது கவரோடு வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சார், லத்திகா படம் மாதிரி இந்த படமும் இருக்குமா, இல்லை இது மாறுபட்ட கதையா? இது மாறுபட்ட கதை சார், அது முத முத நான் என்ட்ரி ஆனேன், அதனால் வந்து பல பேரை நம்பி அதில் மோசம் போயிட்டேன். சரி, எப்படியாவது படத்தை ஓட்டணுமேனே ஒரு வாரம் ஓடிச்சு, அப்புறம் ஓடலை, தேட்டர்லேயே கூப்பிட்டு சொன்னாங்க சார் படம் அப்படின்னாங்க. சார் பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி
நேராக ஓட்டரி போனேன், அவர்கிட்ட பேசினேன். சார் நாங்கள் ஓட்டுறோம் சார், ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஓட்டுறேன்னாங்க. சார் ஒரு வருஷம் ஓட்டுறேன்னு பார்த்தோன்னே அவர் ஏசிஎஸ்லாம் மாற்றிட்டார். சார் இதுக்கு மேலே வந்தால் நல்லா இருக்காது, அந்த காசில் இன்னொரு படம் எடுக்கலான்னு ஆனந்த் தோழின்னு ஒரு படம் எடுத்தேன். அதனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை, அது ஆரம்பம் எப்பவுமே அது கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த பிக்கப் அண்ட் ட்ராப்பை எவ்வளோ வருஷம் ஓட்டுற மாதிரி ஐடியா இருக்குது சார்? சார் எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது சார், நம்ம கையில் எதுவுமே இல்லை சார். இல்லை நான் வந்து ஒரு அதாவது பொண்ணு மாப்பிள்ளை, நான் கிராமத்துலேருந்து வந்திருப்பேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்ட்டு வருவேன், அப்போ பெட்டி குட்டியோடு வருவேன், அவங்க நம்மளை மாப்பிள்ளை ஏற்றுக்குவாங்க. அதான் கதை, ஆனால் ஃபுல்லாக சொல்லக்கூடாது சரியா? சார் இந்த வைரல் ஸ்டார்னு வனிதாக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்களே, யாருன்னா கொடுக்கலையே சார். சார் பின்னால் பாருங்கள் சார், பேனரில் பாருங்கள், வைரல் ஸ்டார். சார் அது வந்து ப்ரொடியூசர் ஆசைப்பட்டார் சார், இந்த போஸ்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் டைரக்டர் அந்த இதை பார்த்து வேறு வினோதத்தை பார்த்து, மற்ற ஸ்டார்லாம் எனக்கு தெரியாது சார். சார் வனிதாவை பற்றி உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் ஓவராக ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணிங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்கு தயாராக இருக்கீங்களா? சார் இன்னும் ஒன்றுமே நடக்கலை சார். ஏன் சார் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் போட்டோ எடுத்தால் சட்ட ரீதியாக போனால் அப்புறம் என்ன சார் அது? ஏன் சார் படத்தில் ஃபஸ்ட் ரைட் நடக்குது, சாங்கு நடக்குது, அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். இது நான் மூணு படம் முருகன் ஒரு படம் பண்ணுறேன் ஏன் சார், அதில் ஃபஸ்ட் ரைட் சீன் இருக்குது. அடுத்து தகடு சத்தர்னு ஒரு படம் பண்ணுறேன், அவர் ப்ரொடியூசர் தமிழரசன் பண்ணுறாரு. என்ன சார் கண்டிப்பாக இருக்கும் சார், நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக எடுத்துடுறோம் சார். ஏன் சார் கவலைப்படுறீங்க? இருக்குது இருக்குது சார், எல்லாமே இருக்குது சார், ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, ஃபஸ்ட் நைட் இருக்குது, பேடு நைட்டு இருக்குது, எல்லா நைட்டும் இருக்குது சார். சார் ஒரு முந்தைய படத்தில் யாரோ ஒரு கட்சியை நம்பி மோசம் போயிட்டோம் அப்படின்னீங்களா, அது எந்த கட்சி என்ன? நீங்கள் எப்போதுமே தைரியமாக பேசுவீங்களே பேச சார். கட்சியெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது சார், எல்லாமே இப்போ நல்ல கட்சி தான் சார். நான் யாரை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் இப்போ தான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன், ஏதாவது யாரோ பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிரு சார். தொழில் பார்க்க விடுங்க சார், தயவு செஞ்சு சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார், இது படமா ரைட்டு சந்தோஷம் அப்படின்னா வேற ஒன்றும் சொல்ல சார், வேற என்ன சொல்ல முடியாது சார். நம்ம நடிகர், நம்ம என்ன பண்ணாலும் அது தெரியாது சார். சார் அவங்க வனிதா சொன்னாங்க எவ்வளவு கல்யாணம்னாலும் பண்ணலாம், அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு. ஒரு ஆணா உங்களுடைய கருத்து என்ன, 40-50 பண்ணலாமா உங்களுடைய? அவங்க வனிதா வந்து சார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு இந்த ஒரு இடத்த பிடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மன உளைச்சல் தான் சார். யாருமே இப்போ நானே இருக்கேன், என்னப்பா இப்படி தப்பு பண்ணுறப்பே ஏன்ஸ்டே என்னை பண்ணால் பண்ணுவோம், நீ யாரையே கேட்கணும் அந்த மாதிரி அவங்க 40 கிலோமீட்டர் பண்ணேன், என்ன யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரம், அவங்க பாதுகாப்பு, தனியாக ஒரு ஒரு பொண்ணு தனியாகலாம் இருக்க முடியாது சார். அதுக்காக பாதுகாப்புக்காக அவங்க சரி நம்ம கல்யாணம் பண்ணலாம், சரி இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டடியாக இருந்தால் அவங்க பண்ணுறாங்க. அந்த லைஃப் சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சார் சொல்லுங்கள்? உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, 100ல் 1 தான் இல்லை 10 பேர் தான் சார் நல்லா வாழ்கிறாங்க, பாக்கி 90 பேர் வெளியே சொல்ல முடியல. சொல்லவும் அவங்களுக்கால சொன்னால் அசிங்கம்னு சொல்லி அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒன்றும் தப்பு கிடையாது சார், அவங்க வந்து இரும்பு மனிதர் சார், சாதாரண ஆள் கிடையாது சார். அதனால் அவங்களுடைய ஆக்கத்தையும் அவங்களுடைய வேகத்தையும் சொல்கிறாங்க, இது தப்பாகவே நீங்கள் நினச்சக்கூடாது சார். தேங்க்யூ.